டேரக்டர் வந்து நடிக்கும் போதே ரசிக்கிறார்னா கண்டிப்பாக எனக்கு அந்த பாக்கிங் கிடைச்சது ஜனா சார் கிட்ட. எனக்கு எது எதனால் அவர் பிடிச்சுன்னு தெரியல, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர்கிட்ட. நான் ஃபஸ்ட் நாள் ஷூட் நடந்துட்டுருக்கேன், நான் போயிட்டு ஜனா சார் சொன்னேன், ஃபஸ்ட் நாள் ஷூட்னா எரும மாடு கூட தான் ஷூட் பண்ணாங்க. நான் ஸ்ருதி ஹாசன் அப்புறம் ரெண்டு நிறைய எரும மாடெலாம் இருக்கும் ஷூட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சுருங்கிட்டோம், வெயிலில் சுற்றி மூஞ்செல்லாம் சுருங்கிடுச்சு, அவ்வளோ வெயில் பொங்கன்னு நான் இரு ஏற்கனவே இருட்டு டார்க் இருட்டாயிட்டேன். அப்புறம் ஜனா சார்ட்ட ஒரு 2.5 மணி போய் பக்கத்தில் போதும் ஒரே வெயிலாக இருக்கா, போயிட்டு சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் என்ன சார் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா திட்டு ஒரு சின்ன வயசில் உங்களெலாம் படிப்பெல்லாம் மாடு மேய் கூட மாடு தான் நான் மேய்க்கணும் படிக்க அனுப்புறது வேஸ்ட்டு அப்படி சொல்லி திட்டுவார் சார். இப்போ வந்து தான் தெரியுது மாடு மேய்க்கிறது கூட எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் உடனே அப்பா இப்போ என்ன பண்ணுறாரு, இல்லை சார் அப்பா தான் தவறிட்டார் சார். ஆச்சு இல்லை இருந்தால் சொல்லலாம்னு பார்த்தேன், உங்கள் பையன் அது கூட லைக் இல்லை அப்படின்ட்டு அடப்பா. நானே சார் அப்படியே பார்த்தேன், பார்த்து முடிச்சுன்னு அப்படியே போயிட்டேன். இதுக்கப்புறம் விட்டு பேசக்கூடாது போல, ஏன்னா எல்லாத்தையும் கலாய்ப்பாருங்க வச்சுன்னு. நான் வந்து செட்டில் எல்லாமே நடிச்சுட்டு இருப்போம், சீனெலாம் நான் வந்து எப்பயுமே தனியாக ஃபோன் ஓண்டின்னு இருப்பேன். என்ன பண்ணுன்னா போயிட்டு எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். அப்போ நான் வந்து ஜனா சார் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அண்ணன் கூட சேர்த்துனு கூட தெரியும், நிறைய வாட்டி ஃபோட்டோ நான் எடுத்துருப்பேன். அப்போது சார் இந்த ஃபோட்டோ எடுத்தனாலே அவர் ஃபஸ்ட்டு மேட்ட ஃபோன் வாங்கிட்டு ரொம்ப நேரம் பார்க்குற பார்த்துட்டு என்ன யா நீ சூப்பராக ஃபோட்டோ நடிக்கிற பரவாயில்ல யாருமே வசமாக என்கிட்ட டேனி ஃப்ரேம் வந்தால் சூப்பராக நடிப்பா நிறையோ நல்ல நாள் சார் அவனுக்கு நான் ஆர்வம் நடி சண்டை போட்டுருப்பேன் நிறைய விஷயத்துக்கெலாம். அப்போது ஜனசு சொல்கிறாரு உன்னை ஆர்வம் அவ்வளோ தான் சொல்லணும் பாரு சம்ப டேலண்டா மெனி நிறைய கதைலாம் எழுதுவியான் நிறைய டேலண்ட்னாரு பரவாயில்லையா. இந்த ஃபோட்டோ அவர் டெத்த அப்போ தான் லாஸ்ட் தான் ஃபோட்டோ பார்த்தேன் நான். அவர் நான் சொன்னேன் சார் ரொம்ப நேரம் ஃபோட்டோ பார்க்குறீங்களே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் நம்பர் கொடுங்க அப்படின்னும்போது அடப்போயா இந்த ஆக்டருக்கு தான் நம்பர் கொடுக்க மாட்டேன் அவன் வந்து நம்ம ஃபோன் அடிக்கலாம் ஏன் அடிக்கலான்னு கேட்பானுங்க அதனால் கொடுக்க தெரியல அதனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் குறைஞ்ச வாங்கிட்டு நம்பர் வாங்கிட்டு அமிச்சேன். அமிச்சுட்டு எவ்வளோ மெசேஜ் அமிச்சுனா ஒன்று வரையும் பிள்ளை வரலங்க, ஆனால் இந்த ஃபோட்டோ அனுப்பவும் மட்டும் தம்ஸ் அப் தம்ஸ் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல நமக்கு இந்த ஒரு மெசேஜ் ரிப்ளை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அவர்கிட்ட எமோஷனாக ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஒரு 40 நாள் தான் அவர்கிட்ட ஷூட் பண்ணியிருப்பேன் நான், ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டேன் அவர்கிட்ட. விஷ் பண்ணா இருங்க என்னை ரசித்தார், நல்லா பண்ணுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசித்தார். எனக்கு ரொம்ப மதி டைரக்ட் அசடி ஆகிட்ட மதி இருப்பான் அங்கூட மதி அவங்க அவங்கள்ட்ட சொல்லுவானா நீ என்ன டேடி நான் பண்ணேன் உன்னை பற்றி ஜனாச சொல்லினே இருக்காருண்ணே நீ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லு என்னென்ன பண்ண அப்படிங்கப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர் அடுத்த படம் நடிக்க போகிறோம் வாய்ப்புடுவாங்கன்னா இல்லை ஒரு மனுஷன் அவர் ப்ரெசன்ஸில் இருந்தால் அட்லாஸ்ட் அவர் டேரக்டர் நான் அவர் நடிகர் போயிட போகிறோம். பட் இருந்தாலும் என்னையே கூப்பிட்டு வாழ்த்துருக்காரு, நீ நல்லா இருக்கடா அந்த ஃப்ரேமில் இந்த சீனை நீ பண்ண நீ ஒன்று துத்துன எதை பண்ணுறா நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொன்னார். ஸோ என்கரேஜ் பண்ண ஒரு மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் இல்லைனா என் கூட இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஏன்னா என் சினிமாவில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் வாழ்த்துறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் யாரும் வாழ்த்துறதில்ல, ஒரு சில மனிதர்களும் வாழ்த்துவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஜனாசரன் வாழ்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராணி நான் அழுவே கூடாதுன்னு தான் இப்படி ஆக்கி வச்சிட்டோம், ஏன்னா ஜனாசரன்றவர் எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர். நாளைக்கு நான் அகைன் சேதனை கூட ஒரு படம் பண்ணலாம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட ஒரு நிறைய படம் பண்ணலாம், நிறைய டைரக்டர்ஸ் கூட நிறைய படங்கள் பண்ணலாம், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நான் சினிமாவில் கூட இல்லாமல் போகலாம், லைஃப்லையும் கூட இல்லாமல் போகலாம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம உட்காந்து யோசிச்சு பார்ப்போம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏதாவது லைஃப்பில் ஏதாவது ஒழுங்காக பண்ணியிருக்குமான்னா ஜனா சார் படம் பண்ணிட்டேன், எனக்கு அது பெரிய சக்ஸஸ். ஏன்னா அவரு கூட ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய அவ்வளோ சீக்கிரம் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு பாக்கியம் தான் அது. ஒரு பெரிய கொள்கை கோட்பாடோடு இருக்கிறவர், ஆனால் அவரை விட ஒரு கலாய்க்கிறதுக்கு ஒரு ஒரு நெக்கல் பிடிச்சவங்க யாருமே கிடையவே கிடையாது. நான் பார்த்தது அந்த மாதிரியான ஒரு கிண்டல் பண்ணுவார், மிஸ் பண்ணுறோம். ஏன்னா இது இப்போ ஒரு ஸ்டேஜுக்காக ஒரு இல்லாத மனிதரை வந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை, அவர் அவரை அவ்வளோ உண்மையாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு, அவ்வளோ உண்மையாக எல்லாரையும் வச்சுக்கிட்டாரு. டே திலக்கே அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் எனக்கு அப்பப்போ கூப்பிடுறது இப்போ மிஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து வெற்றி படமாக இல்லையான்றதுல இது ஜனா சார் படம், இது கண்டிப்பாக இது எல்லா இடத்துலையும் போய் பேசப்படுற ஒரு படமாக இருக்கும். இந்த படத்துக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி, ஆலயமணி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்களுடைய எனக்கு ஜனா சார் ஒரு 3 வருஷமா தெரியும், அது உங்க சேதனம் மூலமா தான் எனக்கு தெரியும்.
அலைமணின்றவங்களாம் இவங்க சினிமா கேரியர் ஆரம்பிக்கும் போதே ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தவங்க. அவருக்கு கடவுள் இன்னும் நிறைய பலத்தை கொடுக்கட்டும், இந்த படம் நல்லபடியா வரும். அண்ட் இமான் சார், உங்க கூட அகைன் அண்ட் அகைன் ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் a lot. Heartfelt thanks to SP ஜனநாதன் சார். We really really miss you sir. சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு கொஞ்ச நாள் தான், பட் தட் வில் பி அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் சேதுபதி சார், ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் சச் அன் அமேசிங் ஆக்டர். ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ சார். அண்ட் டு ப்ரொடியூசர் ஆறுமுகக்குமார் சார் அண்ட் விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இமான் சார் அண்ட் டு த என்டையர் டீம் ஆஃப் லாபம். ஸோ படம் வந்து செப்டம்பர் 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. Thank you so much.